53rd வார்டு வேட்பாளர் பாலாஜிக்கு ஆதரவாக மசக்காளிபாளையம் பகுதியில் தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பு. பாஜக சார்பில் 53rd வார்டு பகுதியில் போட்டியிடுகிறார். 53rd வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ மசக்காளிபாளையம் பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வேட்பாளர் பாலாஜி இந்த பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார். எனவே தமிழகம் முழுவதும் மக்கள் பாஜக ஆட்சியை விரும்புகின்றனர். தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்றார். வாக்கு சேகரிப்பின் போது மாநில செயற்குழு உறுப்பினர் சி ஆர் நந்தகுமார், மண்டல் தலைவர் துரைமோகன் ராஜ், வார்டு பொறுப்பாளர் என் தம்புராஜ், நிர்வாகிகள் ஏ செந்தில்குமார், பூபதி, செல்லப்பாண்டியன், சாமிநாதன், கண்ணப்பன், வீரகணேஷ், அரவிந்த், ஆனந்த்குமார், சுரேஷ், சிவகணேஷ், காட்டன் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கோவை மாநகராட்சி தேர்தலில் 52rd வார்டு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு யு பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களோடு நன்றாக பழகி அவர்களுடைய தேவைகளை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நபர். இந்த வார்டு என்பது பாரம்பரியமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமல்ல, அதிகமாக படித்தவர்கள், விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இதில் ஒரு படித்த, ஒரு சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய திரு யு பாலாஜி அவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை, பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்லக்கூடிய மிக முக்கிய பணியையும், மற்றும் இந்த பகுதியினுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள், அடிப்படை தேவைகள் இவற்றிற்காக குரல் கொடுத்து இவற்றை நிறைவேற்றி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளருக்கு இந்த பகுதி மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் தனிச்சு நிற்கிறது அப்படிங்கிறது கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு. நாங்களும் தேர்தல் களத்தில் எல்லா இடத்துலையும் எங்களுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் 100%க்கு 100% எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு வீடாக தாமரை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இதுவரை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, தாமரையை பற்றி, பிரதமர் மோடி அவர்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோமோ அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைத்திருப்பதாக உணர்கிறோம். அதுவும் கோவையை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு தளம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ஏற்கனவே எம்பி இருந்திருக்கிறாரு, இப்போ எம்எல்ஏ இருக்கும். அதனால் இன்னும் வரக்கூடிய காலத்தில் அதிகமான மாமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம் கோவை. அதை நிச்சயம் நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம்.